ஹலோ காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் டு இட்ஸ் மீ விஜய். என்ன விஜய் மாஸ்க் போட்டு சுற்றிட்டு இருக்க அப்படின்னு பார்க்குறீங்களா? ஆக்சுவலாக வந்து வீட்டிலேருந்து ஃப்ரெண்டு பார்க்க வந்தேன். ஃப்ரெண்டோட கார் தான் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. அவன் கார் சாவியை விட்டு வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப வீட்டுக்கு போயிருக்கான். வந்தான், பேக்லாம் எடுத்துகிட்டு வீட்டுக்கு போயிருக்கான். சரி காரானே வெயிட் பண்ணு மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு போனான். சரி வெயிட் பண்ணுற கேப்பில் பார்த்தீங்கன்னா நான் அப்படியே நின்றேன். கார்கிட்ட வந்து போஸ்ட் கொடுக்கலாம் அப்படின்னு இப்படி நின்றேன். நின்று கொஞ்சம் இப்படி அண்ணாந்து பார்க்குறேன். ஒய்யோயோ அப்படின்ற மாதிரி இருக்குது. சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா முகப்பேர் இங்கே கூட க்ரீன் வேலி சென்ட்ரல் ஸ்கூல், இந்த ஸ்கூலுக்கு போகிற இங்கே இருக்குது. இதுவே வந்து இப்போ நான் சென்னையில் இருக்கேன். இது ஊர்லேருந்து வச்சுக்கோங்க, நான் ஒரு பெரிய சம்பவம் பண்ணியிருப்பேன் இந்த இடத்துல. நான் பண்ணுறேனா இல்லையோ, எங்கள் கேங்கில் ராக்கி பாய் ஒருத்தர் இருக்கான் சதீஷ்னு, அவன் பயங்கரமாக இந்த சம்பவம்லாம் பண்ணுவான். மக்களே, உங்களுக்கு எதுனா தெரியுதா? நல்லா கண் அப்படியே ஒத்து பாருங்கள். எதுனா தெரியுதா உங்களுக்கு? என் முகரக்கட்டை தெரியும், அது தாண்டி வேறு எதுனா தெரியுதா? அப்படியே என் கூட வாங்க, இப்போ பாருங்கள், க்ளோஸில் என் மூஞ்சை பார்க்க முடியாது, தெரியுதா? இருங்க, நான் அந்த கேமராவில் காட்டுறேன். மக்களே பாருங்கள், அந்த தேன் அழிக்கிறதுக்காக நாங்கள் ஸ்பெஷலாக ஒரு டீமை கூப்பிட்டு வந்திருக்கோம். இந்த ஸ்பெஷல் டீம் தான் வந்து இந்த தேன் அழிக்க போகுது. கல்லெடுத்து அடிக்கிறியா? இதுக்குள்ளே எவ்வளோ தேன் இருக்குன்னு பார்க்குறீங்க? இதுக்கு முன்னாடி தேன் பூச்சி எவ்வளோ இருக்கு பாருங்கள். இது எல்லாமே நம்மளை கடிச்சா என்ன ஆகிறது? கை கேட்டுற டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த கிளையிலேருந்து இருக்குது. கிளை இழுத்தா அப்புறம் நம்மளை சுற்றி சரவுண்ட் பண்ணிடும். என்ன பண்ணலாம்? தேனை தேனை பிடிச்சிடலாம். வேணாவா பைக்லேயே போயிடலாமா? காருக்கு லீவ் வைப்போம். நாங்கள் ஒரு கேமராமேனை பார்க்க போகிறோம். சமையல வேணாம், என கடிச்சிச்சுனா. சரி தேனே, பாய் பாய். ஓகே மக்களே, இதுவே எங்கள் ஊரில் இருந்துச்சுன்னா நேரம் வந்து நாங்கள் அதை அழித்து அந்த தேனை வந்து டேஸ்ட் பார்த்துருப்போம். சென்னையிலுக்கு இதெல்லாம் விட்டு போகிறோம். ஏன்னா சென்னையில் இப்போ நம்ம அதை அழிச்சோன்னா இந்த பில்டிங்கில் இருக்கவங்களாம் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்களாம், ஏன்னா வீட்லலாம் கடிச்சிடும். சரி ஓகே மக்களே, பாய். சென்னையில் தேனை பார்த்தது அரிசியமாக இருக்குது. அது அந்த மாதிரி அப்பார்ட்மெண்ட் சைடில்